ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் 360 இருந்து உங்க விஜய் பாலமகன் பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா பிறந்த நாளுக்கு எல்லாரும் விஷ் பண்ணீங்க, நினைச்சு பார்க்க முடியாத 2-3 பேர் 4-5 பேர் எல்லாம் விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோட சேனலோட ஃபாலோவர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம், 2-3 பேர் விஷ் பண்ணிட்டு உங்க பிறந்த நாளுக்கு வீடியோ வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த டைம்ல என்னால வீடியோ போட முடியல. என்னோட பிறந்த நாள் சொன்ன விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பத்தி டாபிக் பத்தி பேச போறோம், தளபதி விஜய் அண்ணா பத்தி பேச போறோம். 69 படத்தை பத்தி சொல்ல தேவையில்லை. அதான் அண்ணோட கடைசி படம், த லாஸ்ட் ஒன் சொல்லிட்டு சென்டிமெண்டா நிறைய பேர் லாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நேற்று ரீசெண்டா அண்ணா வந்து கார்ல போகல, தளபதி தளபதி சொல்லிட்டு அந்த அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் பீப்புள் வந்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் ஹாய் அப்படி சொல்லி தளபதி அண்ணா உற்சாகப்படுத்துறாங்க. இன்னைக்கு டிவி கே கட்சின்னு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிருக்காங்க. அந்த மாநாடுங்கிற விஷயம் வந்து 1 மணி நேரம் அண்ணன் பேசினாலும் அண்ணன் பிறகு பயங்கரமாச்சு. சில பேர் வந்து இல்லப்பா படம் பார்த்தமே இருக்கு அப்படின்னு சில பேர் விவசாயம் வச்சாலும் மக்களுக்கு எப்படி போய் சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த கருத்தை வந்து நச்சின்னு பச்சின் சச்சின்னு அப்படி சொல்லிட்டாரு. ரொம்ப அழகாவும் கன்வே பண்ண அந்த விஷயம் வந்து நீங்க தீப்பொறியா பரவிட்டு இருக்கு. அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுல பாத்தலாம். 10 லட்சம் பேர் வந்தாங்க. எல்லாரும் நினைச்சாங்க ஏதாச்சும் அசுமா அது நடந்துருமான்னு. ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் அதை அழகா ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப மெச்சூராவும் ரொம்ப அழகாவும் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டமா அந்த கட்சியை வந்து வேற லெவல போயிட்டு இருக்கு. அது இல்லாம தளபதி அண்ணா வந்து தர்மபுரி மாவட்டம் நிக்க போறாங்க சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நியூஸ்ல ஸ்பிரெட் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு அண்ணா வந்து மாநாடு ஆரம்பிச்சாலும் அண்ணிலிருந்து தீப்பொறியா பண்ணிட்டு இருக்கு. எல்லா சேனல் எல்லா நியூஸ் சேனலும் யூடியூப் சேனல் அடுத்த தளபதி என்ன பண்ணுவாங்க தளபதி என்ன பண்ண சொல்லிட்டு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதனால தளபதி அண்ணாக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு அடுத்த கட்ட மூவ் இன்னும் பயங்கரமா இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து அடுத்த டாபிக் என்ன பாத்தீங்கன்னா கங்குவா பத்தி சொல்றேன். கங்குவா படம் வந்து பயங்கரமா ஆகும்னு சொன்னாங்க. படம் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு சவுண்ட் இறைச்சல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தனுஷ் அந்த ஐஸ்வர்யா அவங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். பட் இப்ப வந்து தனுஷ் சார் வந்து சில விஷயங்களால இப்ப வந்து அவருக்கு இப்ப கான்ட்ரவர்சி அதிகமா வந்துட்டு இருக்கு என்னன்னு தெரியல. பட் இப்ப வந்து தனுஷ் ஆண்டு நயன்தாரா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ சின்ன ஒரு ப்ராப்ளம் சொன்னா அது சின்ன ப்ராப்ளம் சொல்றது பெருசாவும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. 400 கோடி படத்துல வந்து ப்ரொடியூசர் தனுஷ் சார் தான். அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து நயன்தாரா பர்மிஷன் இல்லாம போடுறதுனால ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அது தனுஷ் சாருக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போட அதுக்கப்புறம் அது பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி பரபரப்பான செய்தியை அவங்களுடன் தெரிவிக்கிறது உங்க பிஜே பாலகுமார். தேங்க்யூ பாபா. சரியோ அடுத்த வீடியோ சந்திக்கவே பாய்பா.